அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் பாணாழ்வார் என்னும் ஆழ்வாரின் கதையை உங்களுடன் பகிரப் போகின்றேன். பக்திக்கு முக்கியத்துவம் குலம் அல்ல. இதற்கு சான்றாக நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உள்ளனர். அவருள் ஒருவர் திருப்பாணாழ்வார். தாழ்ந்த குலம் என்று சிலரை வேற்றுமைப்படுத்திய காலம் ஒன்று உண்டு. முற்காலத்தில் அதில் அந்த அவதிக்கு உள்ளானவர்களில் அவரும் ஒருவர். இத்தகையோர் ஆலயங்களில் அனுமதிக்கப்படவில்லை. பண்ணிசைக்கும் இசை குடும்பத்தில் வந்தவர் பாணாழ்வார். திரு என்ற மரியாதையும் சேர்ந்து அவர் திருப்பாணாழ்வார் என்று பெயர் பெற்றார். ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கு தெற்கு கரையில் வாழ்ந்தவர். அங்கிருந்தே சதா சர்வ காலமும் அரங்கன் திருக்கோயில் கோபுரத்தை தரிசனம் செய்து வாழ்ந்தார். அவரை நோக்கியே தெற்கு பக்கத்தில் இருந்த இலங்கையை அரங்கன் பார்த்து கொண்டிருந்தான் என்று கூட சொல்லும்படியாக தென் திசை இலங்கை நோக்கியவாறு இருந்த பொம்மான் அவன். ஆழ்வாரால் அதிகப்படியாக ஆற்றங்கரை வரை மட்டுமே செல்ல முடிந்தது. ஆற்றை கடந்து அக்கரையில் ஆலயமோ ஸ்ரீரங்கமோ அவரால் நுழைய முடியாதே. மனமுருகி பரமனை பாடுவர். மனதிலேயே உருவாகி வாய்வரை வந்து வார்த்தையாக காற்றில் கலந்து பிறகு மனதிலேயே புதைந்துவிடும் அலை. அவர் இருந்த தெற்கு பகுதியில் ஒரு வைணவரும் இருந்தார். விஷ்ணு பிரியர், லோகசாரங்க முனிவர். தினமும் அதிகாலை காவிரிக்கரையிலே நின்று ஆலயம் தொழுது ஆற்றில் ஸ்நானம் செய்து நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்து அரங்கன் ஆலயத்துக்கு அபிடேகத்துக்கு காவேரி தண்ணீர் எடுத்து செல்வது அவர் வழக்கம். ஒரு நாள் அவ்வாறே வழக்கம் போல காலையில் ஸ்நானம் முடிக்க அரங்கன் ஆலயத்துக்கு அபிஷேக ஜலம் எடுக்க வந்த லோகசாரங்கர் அங்கே திருப்பாணாழ்வார் கண்மூடி கைகூப்பி நின்று அரங்கனை வணங்குவது கண்டார். ஏய் யாரப்பா நீ, இங்கிருந்து தூரமாக போ. சுவாமிக்கு ஜலம் கொண்டு போகும் வழியில் நிற்கிறாயே. வெகு தூரத்தில் ஆழ்வார் நின்றிருந்தாலும் லோகசாரங்கருக்கு அவரை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற கவலை வந்துவிட்டது. உரக்க இவ்வாறு கத்தினார். ஆனால் திருப்பாணாழ்வார் தான் இந்த உலகத்திலேயே இல்லையே. அவர் தியானத்தில் மூழ்கி இருந்ததால் காதில் எதுவும் விழவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த லோகசாரங்கர் ஒரு கல்லை எடுத்து ஆழ்வார் மீது எறிந்தார். கூரான அந்த கல் சரியாக ஆழ்வார் நெற்றியில் பட்டு சிதறி இரத்தம் வடிய ஆரம்பித்தது. தியானமும் கலைந்ததால் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார் ஆழ்வார். அடுத்த நிமிடமே புரிந்துவிட்டது. அவருக்கு தன்னை கல்லால் தாக்கியதற்கு கோபம் வரவில்லையே. சே, என்ன தவறு இழைத்து விட்டேன் என்று வேகமாக அங்கிருந்து வெகு தூரம் நகர்ந்து சென்று விட்டார். லோகசாரங்கரும் திருப்தியடைந்து வழக்கம் போலவே தன்னுடைய நித்திய அனுஷ்டானம் எல்லாம் முடித்து ஜலத்தோடு கரையேறி அரங்கன் ஆலயத்துக்கு சென்றார். அரங்கனுக்கு நடந்தது தெரியாமலா இருக்கும்? தன்னை காட்டிலும் தன் பக்தர்களை சிறந்தவர்களாக கொண்டாடுபவன் அல்லவா பக்த வக்சலன். லோகசாரங்கருக்கு அரங்கன் கட்டளையிட்டான். இங்கே நிற்காதே போ. உடனே என் பக்தன் திருப்பாணாழ்வாரின் கால்களில் விழுந்து நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேள். அவரை என்னிடம் அழைத்து வா. அங்கே அரங்கனின் நெற்றியிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது என்றும் ஒரு கதையுண்டு. அதிலிருந்து அரங்கன் எதை கூற வருகின்றார் என்பதை லோகசாரங்கர் புரிந்து கொண்டார். லோகசாரங்கருக்கு யாவும் புரிந்தது. செய்தது எல்லாம் பெருந்தவறு என்று உணர்ந்தார். உடனே ஓடினார், தேடினார். திருப்பாணாழ்வார் ஒதுங்கி வாழும் பகுதிக்கு விரைந்தார். திருப்பாணாழ்வார் வசித்த குடிசையை கண்டுபிடித்து வேகமாக உள்ளே நுழைந்தார். திருப்பாணாழ்வாரை அடையாளம் கண்டு அவர் கால்களில் விழுந்தார். நான் செய்தது அபசாரம் சுவாமி, என்னை மன்னியுங்கள். அங்கே அரங்க நாலயத்துக்கு வருமாறு வேண்டினார். ஆனால் ஆழ்வாரோ ஆலயத்தில் தன் கால்படுவதை எண்ணி தயங்கினார். ஆழ்வாரின் விருப்பத்துக்கும் செவிசாய்த்து அரங்க நாணயை நிறைவேற்ற திருப்பாணாழ்வாரை தனது தோளிலேயே சுமந்த வண்ணம் ஆலயத்தை அடைந்தார் லோகசாரங்கர். இதனாலேயே திருப்பாணாழ்வார்க்கு முனி வாகனர் என்றும் ஒரு பெயர். உங்கி மனம் குளிர அரங்கனை தரிசித்து அருள் பெற்றார். இவர் எழுதிய ஒரு 10 பாசுரங்கள் அமல நாதிபிரான் என்ற பெயர் பெற்று 4000 திவ்ய பிரபந்தங்களில் இடம்பெற்றவை. அவற்றை படிக்கும்போது அந்த வார்த்தைகளில் இருந்து பக்தி ரசம் பொங்கித்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.